குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு ஆமேன். புனித வெள்ளி உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு குலத்தின் மீட்பிற்காக தன்னையே தியாக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த திருநாளை நினைவு கூறுகின்ற ஒரு அருமையான ஒரு நாள். ஒருவேளை நம் எல்லாருக்கும் இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகின்ற பொழுது ஒரு பக்கம் துக்கமாயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பிற்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது. தன்னுடைய வாழ்நாட்களிலே தான் போதித்த காரியங்களை இந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி காண்பித்தது மட்டுமல்லாமல் பிதா தன்னிடத்தில் கொடுத்த மிக உன்னதமான அந்த மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினதையும் இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மரித்தவர்களினுடைய வாழ்வை எண்ணி பார்க்கின்ற வேளைகளிலே அவர்களுடைய இறுதி வேளையிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதும் அந்த வார்த்தைகளை போற்றி பேணி காப்பதும் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்பதற்கு முன்பதாக இறுதி வேளையிலே தன்னுடைய திருவாய் மொழிந்து சொன்ன அந்த ஏழு திருவார்த்தைகளை குறித்து தியானிக்கின்ற ஒரு அருமையான நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. ஒருவேளை இந்த நாளிலே நாம் ஆலயத்திற்குள் வர முடியாவிட்டாலும் ஆங்காங்கே வீடுகளிலிருந்தவாறே இந்த சிலுவை திருவசனங்களை தியானிப்பதற்கு நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவோம். ஆண்டவருக்கு நேராக நம்மை அர்ப்பணித்தவர்களாக இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே நாம் பங்கேற்கின்ற பொழுது நிச்சயமாகவே சிலுவையை குறித்த பலனை நாம் தரித்து கொள்ள ஏதுகரமாக இருக்கும். இந்த சிந்தையோடே பயபக்தியோடே வீட்டில் இருந்தவாறே இந்த ஆராதனையிலே பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கின்றோம். இந்த புனித வெள்ளி நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். சுவாமி, இயலாமையிலே உம்முடைய வல்லமை விளங்குகிறது என்கின்ற திருவார்த்தையின் படியாக ஆண்டவரே எங்களுடைய இயலாமைகளிலேயும் கூட தேவரீர் எங்களுக்கு பலனாய் உந்த சக்தியாய் இருக்கின்றீர் என்கின்ற விசுவாசத்தோடே வீட்டில் இருந்தவாறே இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே பங்கேற்கத்தக்கதான சாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிப்பு நிறைந்தவர்களாக இந்த ஆராதனையிலே பங்கேற்க தேவரீர் கிருபை பாராட்டுவீராக. இந்த ஆராதனையின் வழியாக உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செயலாக்கிட தேவரே நீர் கிருபை பாராட்டி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவருடைய துணையை வேண்டி நிற்கின்றோம். நீர்தாமே எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 333 பாடல், இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக்கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் தேவ ஊற்றை கா
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு ஒளியாய், வாழ்விற்கு ஆதாரமாய் ஆண்டவர் அருளிய இந்த ஏழு வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய ஏழு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்விற்கு வழிகள் என்று பக்தன் ஒரு பாடலை பாடுகிறார். ஏழு திருவசனங்களையும் ஒன்றாக அவர் இணைத்து ஒரு பாடலிலே அவர் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பாடலை இப்பொழுது பாடி ஒரு சிறிய முகவரியோடு ஆண்டவருடைய திருவசனங்களை நாம் சிந்திக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். மரம் தெரிகிறது அதில் நீரை மகனும் உடல் முழுவதும் குருதியுடல் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் என் வாழ்விற்கு வழிகள் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் எம் வாழ்விற்கு வழிகள் இயேசு மன்னித்தாரேந்தன் தீவினைகள் அவர் மாபெரும் முதல் மொழியா
இயேசு மரணித்தாரேந்தல் தீவினைகள் அவர் மாபெரும் முதல் மொழியா பாழ்வழித்தார் சாவி நின்று மீட்பளிக்கும் தம் மொழியா வாழ்வழித்தார் சாவி நின்று மீட்பளிக்கும் தம் மொழியார் மரம் தெரிகிறது அதில் நீரை மகனும் உடல் முழுவதும் குருதி உடல் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் எம் வாழ்விற்கு வழிகள் பாசத்தின் மொழியால் பரமரவர் இந்த பாரினில் உறவு தந்தார் பாசத்தின் மொழியால் பரமரவர் இந்த பாரினில் உறவு தந்தார் உறுதி தந்தார் ஊக்கம் தந்தார் உயிரோட்டம் தம் மொழியா உறவு தந்தார் ஊக்கம் தந்தார் உயிரோட்டம் தம் மொழியால் மரம் தெரிகிறது அதில் இறை மகனும் உடல் முழுவதும் குருதி உடல் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் எம் வாழ்விற்கு வழிகள் தாகம் அடைந்தவராய் தலை சாய்த்தவராய் தீமை வெல்லிடும் வேந்தருமா தலை சாய்ந்தவராய் தாகம் அடைந்தவராய் தீமை வெல் தீடும் வேந்தருமா தளந்திடும் நம் கரம் பிடித்தே தாங்கிட உயிருடன் எழுந்தா தளர்ந்திடும் நம் கரம் பிடித்தே தாங்கிட உயிருடன் எழுந்தார் மரம் தெரிகிறது அதில் நீரை மகனும் உடல் முழுவதும் குருதி உடல் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் எம் வாழ்விற்கு வழிகள் அவர் அருளும் திருமொழிகள் ஏழும் எம் வாழ்விற்கு வழிகள் பக்தன் இந்த பாடலில் ஆண்டவர் அருளிய ஏழு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்விற்கு வழிகள் என்று பாடுகிறார் மாந்தர்கள் தங்கள் பாவங்களை போக்கிக்கொள்ள ஆண்டவர் கொடுத்த அருட்கொடை மன்னிப்பு மீட்பின் குரலினால் சாவி நின்று வாழ்க்கை பாசத்தின் குரலால் இந்த பாறையினில் ஏற்பட்ட உறவு உயிர் ஊட்டும் தந்தையிடம் அவர் கூறிய உறுதியான குரலால் உயிர் ஊட்டம் தாகத்தின் குரலினால் உண்மை முடிந்தது என்கின்ற உரத்த குரலால் வாழ்விற்கான முழுமையையும் தலை சாய்க்கிறேன் என்கின்ற ஆண்டவரின் குரலினால் இம்மனுக்குலத்திற்கு வெற்றியையும் ஆண்டவர் அருளியிருக்கிறார் என்று இந்த பக்தன் இந்த பாடலிலே பாடுவதை நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதின செய்திநூல் 10:22 முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான் அப்படியானால் நிலைத்திருப்பவன் ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம்
நிலைத்திருப்பவன் என்று சொன்னால் ஒரே மனநிலையில் இருப்பவன் என்பது பொருள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இதற்கு சரியான ஒரு உதாரணமாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ சிலுவைகள், தாங்க ஒண்ணா வேதனைகள் அவருக்கு நேரிட்டாலும் தான் ஏற்றுக்கொண்ட இந்த பாடுகளை, இந்த சிலுவைகளை முடிவு பரியந்தம் காத்து கொண்ட ஒருவராக நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆகவேதான் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மீட்பு நிலையான நித்தியமான மீட்பாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மார்க் சுவிசேஷம் 10:45 வாக்கியத்தில், மனிதகுமாரன் ஊழியம் கொள்ளுவதற்கல்ல ஊழியம் செய்யவும் அநேகரை அவர்பால் மீட்டுக்கொள்ளவும் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஒரே இலக்கு, ஆண்டவருடைய ஒரே நோக்கம் எது என்று சொல்லி பார்ப்போமானால் அநேகரை மீட்பதற்காக தனது உயிரை கொடுப்பது. ஒருவேளை முடிவு பரியந்தம் அவர் தான் எடுத்துக்கொண்ட இந்த நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருந்தவராய், ஒருவேளை சிலுவை மொழியிலே அவரே ஏக்கத்தோடு பிதாவினிடத்தில் ஏன் என்னை கைவிடுகிறீர் என்று அவர் அங்கலாய்க்கிற பொழுது கூட ஆண்டவர் ஒருபோதும் பிதாவை விட்டுவிடாமல், பிதா தனக்கு அருளிய உன்னதமான சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய ஒரே நோக்கம் என்று ஆண்டவர் சிலுவையில் சாதித்து நமக்கு அருளிய இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியும் நம்முடைய வாழ்விற்கும் வழியுமான வார்த்தைகளாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைக்கான இந்த வழிகளை தியானிக்கிற போது மெய்யாகவே அவைகள் நம்முடைய வாழ்விற்கு ஒரு நிறைவை இந்த நாளிலே கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இத்தகைய உணர்வோடு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஆண்டவர் அருளிய சிலுவையின் மொழிகள் ஏழையும் நாம் தியானித்து தியானித்து அதனால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மீட்பின் மகிழ்வை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் முதலாவது திருவார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் முகமாக, கல்வாரியின் கருணையதே காயங்களில் காணுதே என்ற பாடலின் 2-3 சரணங்களை நாம் பாடுவோம். கல்வாரியே கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் ஏசோ பாருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் ஏசோ பாருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற தீரு இரத்தமே ஆவ வீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே, சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகின்ற பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே, தொங்குகின்ற பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே, விலையேற பெற்ற
பரிசுத்த தீரு இரத்தமே அவர் மீலாவி நின்று பாயுதே ஏற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே ஆ விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே எந்த நுகாய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையவோ அன்பீனையே சிந்தித்தே சேவை செய்வே தந்தையவோ அன்பீனையே சிந்தித்தே சேவை செய்வேன் விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் மீலாவி நின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே ஆ விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பை அருளும்படியாய் சிலுவையில் மொழிந்த முதலாம் திருவார்த்தைக்கான வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:33-34 வசனங்கள் லூக்கா 23:33-34 கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலதுபுறத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க உள்ளோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 ஊழிய காலத்தின் பொழுது அநேக போதனைகள் அநேக பிரசங்கங்கள் ஊமைகள் மூலமாக மக்களுக்கு போதித்திருக்கிறார் ஆனால் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் கடைசி மும்மணி நேரத்திலே அவர் பேசின 7 வார்த்தைகள் உலகமெங்கும் பிரபலமாக ஆகப்பட்டது அது மாத்திரமல்லாமல் இந்த 7 வார்த்தைகள் நாம் தொடர்ந்து வருடம் வருடம் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அத்தகைய சூழ்நிலையில் அந்த வார்த்தைகள் மக்கள் மத்தியிலே பெரிதான காரியங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த முதல் வார்த்தையை நாம் பார்க்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இந்த வார்த்தையை பார்க்கும்போது முதலாவது இது ஒரு விண்ணப்பமாக கருதப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரத்தமெல்லாம் சிந்தி கொண்டிருக்கும் பொழுது தன்னை நினைக்காமல் ஆனால் பிறரை நினைப்பதை நான் பார்க்க முடிகிறது அவர் தனக்காக வேண்டிக் கொள்ளாமல் பிதாவை நோக்கி பிதாவே இவர்களையெல்லாம் மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று உரைக்கிற வேத வாக்கியத்தை நாம் பார்க்க முடிகிறது அவர் தமக்காக வேண்டிக் கொள்ளாமல் இந்த வார்த்தை பக்குவத்தை பார்க்கும் பொழுது பிறருக்காக வேண்டுகிற கடவுளை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்காக இல்லாமல் பிறருக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அங்கு அவரை அந்த நாள் முழுவதுமாக நிந்தித்தவர்கள் இரவு முழுவதுமாக கஷ்டப்பட்டு தன்னுடைய இரத்தமெல்லாம் சிந்தி கொண்டிருக்கும் அந்த வேளையில் தனக்காக வேண்டிக் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னை நிந்தித்தவர்களுக்காக தன்னை துன்பப்படுத்தவர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்க முடியுது
அது மாத்திரமல்லாமல் அவர் அந்த சிலுவை காட்சியில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மூன்று காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது அவர்களை மன்னித்தார், இரண்டாவது அவருடைய தப்பிதங்களை மறந்தார், மூன்றாண்டு பார்க்கும்போது அவர்களுக்காக அவர் மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மன்னித்தவர், மறந்தார், மீண்டுமாக இறைவனிடத்தில் மன்றாடுகிறார். பிதாவினிடத்தில் தன்னுடைய மக்களுக்காக தாங்கள் செய்த அனைத்து குற்றங்களுக்காக தன்னை நிந்தித்தவர்களுக்காக அவர் மீண்டுமாக மன்னிப்பு கேட்கிற காட்சி நாம் பார்க்க முடிகிறது. அவர் தன்னுடைய மலைப்பிரசங்கத்தின் போது ஆண்டவர் செய்த முதலாவது மலைப்பிரசங்கம் பார்க்கும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த 5 அதிகாரத்தில் 44 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை நீங்கள் ஆசீர்வதிகளை, உங்கள் துக்கப்படுத்துவர்களுக்காகவும் உங்களை நிந்திப்பதற்காகவும் நீங்கள் அவருக்காக ஜபம் பண்ணுங்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போதித்தவர் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறாக ஆண்டவர் இயேசு அந்த சிலுவை காட்சியிலும் காட்சியளிக்கிறது நாம் பார்க்க முடியுது. எனக்கு அன்பான்ப திருச்சபையாரே, இப்பொழுது நாம் அநேக ஆண்டுகளாக இந்த வேத வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிறருக்காக அந்த ஜெபிக்கிற மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்பதற்கு நாம் இந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அநேக நேரத்திலே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய உறவுகளுக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை காட்சியின் பொழுதும் பிறருக்காக ஒரு ஜெபிக்கிற மனப்பான்மையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மனப்பான்மை வழியாக நாமும் அவரை போலவே நமக்காக அல்லாமல் பிறருக்காக ஒரு ஜெபிக்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும். யோபுவை பார்க்கும்போது தன்னுடைய வியாதி படுக்கையின் போது கூட தனக்காக வேண்டிக் கொள்ளாமல் தன்னுடைய சிநேகிதற்காக அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதே போல ஆண்டவர் சிலுவையில் முழுந்த முதல் வார்த்தை பிறருக்காக அவர் சொன்னது போல நாமும் பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு மக்களுக்காக நாம் வாழ வேண்டும். இந்த நாட்டின் சூழ்நிலையை பார்க்கும்போது தேசமே பாழாய் கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்திற்கு சற்று நிறுத்திவிட்டு நம் தேசத்துக்காகவும் தேசத்தில் வாழ்கிற மக்களுக்காகவும் இந்த சூழ்நிலையை மாறவும், அது மாத்திரமல்லாமல் இந்த சூழ்நிலையில் வேலை செய்கிற காவல்துறைக்காகவும் தூய்மை பணியாளருக்காகவும் மற்ற சுகாதாரத்தில் இருக்க ஒவ்வொரு பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்கிறது நமக்கு கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை காட்சியிலும் பிறருக்காக ஜெபித்தது பொழுது நாமும் பிறருக்காக ஜெபிக்கிறதுக்கு இந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்லாமல் கடந்த ஆண்டை பார்க்கும்பொழுது இந்த மன்னிக்கிற தன்மையை உடையவராக ஒரு அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒரு மிஷினரி அந்தமான் தேசத்திற்கு வந்தார். அவர் 27 வயது உடையவராக இளம் ஒரு வாலிபனாக அந்தமான் தீவில் நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பணியாற்ற வேண்டும் என்று அவர் அந்தமான் தீவுக்குள்ளார் நுழைந்தபொழுது அவருடைய பெயர் பார்க்கும்பொழுது ஜான் ஆலன். அவர் முதலாக தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் வரும்பொழுது அந்த காட்டுவாசிகள் மத்தியில், அந்த பழங்குடியின மக்கள் மத்தியில் அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாமல் அவர்களை அம்புகளால் அவர்களை குத்தி அவர் கொலை செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் இந்த சம்பவம், இந்த நிகழ்ச்சி அவருடைய இல்லத்துக்கு கடந்து செல்கிறது. அவருடைய தாயார், தன்னுடைய பெற்றோர் அதை கேட்டு மிகவும் மனமுடைந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய தாயார் கடைசியாக ஒரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்பொழுது, என்னுடைய மகனை கொன்றவர்களை நான் மன்னித்து விடுகிறேன், அவர்களை நான் மறந்து விடுகிறேன் என்று அந்த தாயார் தன்னுடைய மகனை இழந்த போதிலும் அவர்கள் தன்னுடைய ரிப்போர்ட்டலை பார்க்கும்பொழுது நான் மறந்து விடுகிறேன், அவர்களை மன்னித்து விடுகிறேன் என்று அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறார்கள். இன்றும் நாம் பார்க்கும்பொழுது மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது நாம் பிறரை மன்னிக்க வேண்டாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மக்களை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, இவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் மன்னிக்கிறோமா என்பதற்காக தான் இந்த தியானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலும் கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வீடை தேடி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மன்னிப்பின் உருவமாக முதலாம் வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் என்று சொன்னார். நம்மை நாமே ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 40 நாட்கள் இந்த லெந்து காலத்தின் முடிவுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் இந்த லெந்து காலங்களை முடிக்க உள்ளோம். சற்று யோசித்து பார்ப்போம், நம்மிடத்திலே அந்த மனத்தாண்மை குணம் இருக்கிறதா, பிறருக்காக ஜெபிக்கிற குணம் இருக்கிறதா, பிறருக்காக நாம் மன்னிக்கிற குணம் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த காலை பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சற்று யோசித்து பார்ப்போம், நம்முடைய நிலைமை எந்த நிலையில் இருக்கிறது
இருக்கிறது. நம்மை சற்று பரிசோதித்து பார்ப்போம். நாம் பிறரை மன்னிக்கிற மனத்தாழ்மை நம்மிடத்தில் காணப்படுகிறா? பிறரை மன்னிக்கிற குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறா? ஆண்டவர் தான் சொன்னதை, மலைப்பிரசங்கத்தில் சொன்னதை தன்னுடைய மரணம் வரையிலே அவர் நிறைவேற்றினார். அது மாத்திரமல்லாமல் ஒருமுறை பேதுருவானவர் தன்னிடத்தில் வந்தபொழுது, நான் எத்தனை தடவை எனக்கு தவறு இருக்க நான் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னது போல, ஏழு தரம் மாத்திரமா அல்ல, அது ஏழு தருமும் நீங்கள் மன்னிக்கலாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுத்தந்த ஜபத்தில் மாத்திரம் பார்க்கும் பொழுது, தனக்காக பிறர் மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும், பரமபிதா எப்படி உங்களை பாவங்களை மன்னிக்கிறாரோ அதுபோல நீங்களும் எல்லாருடைய பாவங்களையும் எல்லாருடைய குற்றங்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருக்கு அவருக்கு கற்றுத்தருக்கிற ஜபத்தில் கூட நாம் பார்க்க முடியுது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் தன்னுடைய முதல் வார்த்தையாக மன்னிக்கிற ஒரு குணமாக, பிறருக்கு ஜெபிக்கிற ஒரு குணமாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போல நாமும் இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும்போது, ஏதோ வருடம் வருடம் நாம் இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இல்லை, இந்த வார்த்தைகள் எத்தகைய மாற்றத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் கொடுத்து கொண்டிருக்கிறது, நாம் சிந்திப்பதற்காக நமக்கு இந்த தியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலாம் வார்த்தை, பிறரை நாம் மன்னிக்க வேண்டும், பிறருக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ஆண்டவராய் இயேசு நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். அதுபோல் இந்த வார்த்தையின் வழியாக கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடுவோம். உள்ளமெல்லாம் உருகதையா என்கிற பாடலை முதல் இரண்டு சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். நாம் மீட்பை அருளும்படியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இரண்டாம் திருவார்த்தைக்கான வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23 அதிகாரம் வசனங்கள் 39 துவங்கி 43 வரை. லூக்கா 23:39 முதல் 43 வரை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள்,
என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றதையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. ஆண்டவர் சிலுவையில் நமக்கு அருளிய இரண்டாவது வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிலுவையில் நடந்தேறின ஒரு அற்புதமான நிகழ்வு என்று நாம் நினைத்தால், சொன்னால் அதை ஆண்டவர் அருளிய இந்த இரண்டாவது வார்த்தை என்று நாம் சொல்லலாம். மார்க் 15:32 வாக்கியத்திலே திருமறை இப்படி சொல்லுகிறது, இரு குற்றவாளிகளும் ஆண்டவர் இயேசுவை நிந்தித்தவர்கள். இந்த குற்றவாளிகளை குறித்து மார்க் நற்செய்தியாளர் அவன் அக்கிரமக்காரன் என்று எழுதுகிறார். லூக்கா அவர்கள் குற்றவாளிகள் என்று எழுதுகிறார். ஆனால் இதற்கு மூல மொழிபெயர்ப்பிலே கொடுக்கப்படுகிற வார்த்தை டிஸ்மாஸ் கெஸ்டஸ் என்று சொல்லக்கூடிய இரு வார்த்தைகள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் திருமறையின் விளக்கங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். மூல மொழியிலே இதற்குரிய அர்த்தம், அவர்கள் பயங்கரவாதிகள். இன்னும் சொல்லப்போனால் அழகாக ஒருவர் இப்படி எழுதுகிறார், அவர்கள் இதயம் நொறுங்கி போனவர்கள். அப்படியானால் இதயம் நொறுங்கி போன இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் எதையும் செய்ய தகுதியுடையவர்கள். எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் தாங்கள் செய்ய விரும்புகிறதை செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த பயங்கரவாதிகள். இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளில் ஒருவனாயிருந்த பரபாசைத்தான் மக்கள் விடுதலை பண்ண வேண்டும் என்று சொன்னதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் பயங்கரவாதத்திற்கு மக்களே துணை போகின்ற ஒரு நிகழ்வையும் வேதம் நமக்கு காட்டுகிறது. ஆனால் சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பயங்கரவாதிக்கு கொடுக்கிற ஒரு வாழ்வை குறித்து தான் இந்த இரண்டாவது வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை இதிலே நாம் அறிந்து கொள்வது நல்லது. ஒருவன் பாவத்திலேயே சாகின்றான், இன்னொருவன் பாவத்திற்கு சாகின்றான். இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு மனிதன் பாவத்தினாலேயே செத்துவிடுகிறான், இன்னொரு மனிதன் பாவத்திற்காக சாகிறான். ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்வு என்பது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை என்பது இந்த இரண்டாவது படிநிலையை அடிப்படையாய் கொண்டதாய் அமைய வேண்டும். நாம் அனைவருமே பாவத்திற்கு சாக வேண்டியவர்கள், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டியவர்கள் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான ஒரு கள்வன் தனது சரீரம் மரணம் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் சற்றே பாவத்திற்கு சாகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு செத்த அந்த மனிதனுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாழ்வை நாம் கொடுப்பதை வேதத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுவும் அவனுக்குள் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றம் ஒரு சாதாரணமான மாற்றம் அல்ல, ஏதோ எளிமையான ஒரு எளிதான ஒரு மாற்றம் அல்ல. நீங்கள் ஆழமாக இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிற போது அவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஆழமான சத்தியங்களை கொடுக்கிறதாய் அமைகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் அவன் வேண்டுகிறான், ஆண்டவரே, உமது ராஜ்யத்திலே நீர் என்னை நினைத்து கொள்ளும். அவ்வளவுதான் அவனுடைய வேண்டுதல். உமது ராஜ்யத்தில் அவன்
தாங்க பண்ணாத வலியில் துடித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை போல் அவனும் உடல் உபாதையினால் இரத்தம் சொட்ட சொட்ட வேதனையின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் தற்போது வேதனை, தற்போது எனக்கு இருக்கிற வலி, தற்போது எனக்கு இருக்கிற கஷ்டத்தை அவன் உற்று நோக்காமல் அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்குவதற்கான காரணம் என்ன? சிலுவையில் அவனுக்குள் ஏற்பட்ட இந்த பெரிய மாற்றத்திற்கு காரணம் என்ன? ஒருவேளை ஆண்டவர் முதலாவது வழங்கிய மன்னிப்பாக கூட அது இருக்கலாம். ஆனால் அதுவல்ல, அவனுக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றம் அடிப்படையில் அவனுடைய மனதில் ஏற்பட்ட மாற்றமாய் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கிற பாடுகள், இப்பொழுது இருக்கிற வேதனைகள், இப்பொழுது இருக்கிற இந்த தனிமைகள், இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் எப்பொழுது மாறி நமக்கு விடுதலையாய் மாறுகிறது என்று சொன்னால், அடிப்படையில் என் மனநிலையில் ஏற்படுகிற மாற்றம் தான் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் யோவான் 1 யோவான் 3:2 பார்க்கிறபடி, இருக்கிற விதமாகவே எத்தகைய நிலையில் அந்த கள்வன் இருந்தானோ, இருக்கிற நிலையிலிருந்தே இந்த ஒரு அடிப்படையில் அவனுடைய மனதில் ஏற்படுகிற மாற்றமானது ஆண்டவரிடத்தில் அவனுக்கு பரதீசு என்கிற இயேசுவோடு கடவுளோடு இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை பெற்றுத்தருகிறதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய வித்தியாசம்தான், ஆனால் ஒரு பெரிய பாக்கியம். ஒருவன் அதை இழக்கிறான், இன்னொருவன் அதை பெற்றுக்கொள்கிறான். அடிப்படையில் அவனுக்குள் ஏற்பட்ட இந்த உன்னதமான மாற்றத்தை லூக்கா 23:40-41 நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடைபித்தவிகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அவனுடைய அடிப்படை மனதில் ஏற்படுகிற 3 மாற்றங்கள். 1, இது ஆண்டவருடைய நீதி. சிலுவையிலே தொங்குகிற போது, ஆண்டவரோடு தொங்குகிற போது இதை உணர்கிறான் அந்த ஒரு கள்வன். இது ஆண்டவருடைய நீதி. 40வது வசனத்தில் அழகாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும். ஒருவேளை இந்த குற்றவாளிகள், இந்த அக்கிரமக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ காரியங்களை, எவ்வளவோ அக்கிரமங்களை செய்திருப்பார்கள் பயமின்றி. ஆனால் இந்த இடத்தில் அவனுடைய மனதில் ஏற்படுகிற பயத்திற்கு அவன் ஆண்டவரின் நீதியை சிலுவையில் அறிந்து கொள்கிறான். 2, அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்குள் ஏற்படுக வேண்டிய ஒரு உன்னதமான மாற்றத்தை குறித்து அவன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் குற்றவாளிகள், நாம் குற்றவாளிகள். 3, பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் நடைபித்தவைகள், நாம் செய்தவைகளுக்கு தக்க பலன் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படியானால் இது எனக்கு தேவை. என கருமையானவர்களே, இந்த 3 உன்னதமான மனநிலைதான் அவனுக்கு ஆண்டவரிடம் ஒரு உன்னதமான வாழ்வை பெற்றுத் தருகிறது. அவனுடைய வார்த்தை கூட மாறியிருப்பதை இந்த அதிகாரங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ஒருவனோ ஆண்டவரை நீ என்றும் அவமரியாதையோடு பேசுவதையும், மறுபுறத்தில் வாழ்வை பெற்றுக்கொள்கிற கள்வன் நீர் என்றும் உமதென்றும் ஆண்டவரை உயர்த்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அடிப்படையில் அவனுக்குள் ஏற்பட்ட இந்த தன்னிலை மாற்றம் அவனுக்கு இந்த மேன்மையை கொடுக்கிறது. நிறைவாக அவன் பெற்றுக்கொள்ளுகிற ஆசியை ஆண்டவருடைய சிலுவை 2 திருமொழி மிக அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தன்னிலையில் உணர்வை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன், இப்படிப்பட்ட தன்னிலை மாற்றத்தை, மனநிலையை பெற்றுக்கொள்கிற மனிதன் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான்? அதைத்தான் ஆண்டவருடைய திருமொழி நமக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். நாளைக்கல்ல, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். ஒருவேளை மரணம் என்பது மனிதனுக்கு முடிவல்ல, மனிதனுடைய நிறைவல்ல என்பதை இந்த வார்த்தை அழகாய் எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஒருவேளை சற்றே ஏற்பட்ட மாற்றம், அவ்வளவுதான். ஆனால் இயேசுவும் இந்த கள்வனும் ஒரே நேரத்தில் பரதேசிற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு உன்னதமான நிகழ்வை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, நாளைக்கல்ல, இன்றைக்கே
ஆண்டவரோடு வாழ்கிற உன்னதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அடிப்படையில் இந்த கல்வனுக்குள் ஏற்பட்ட தன்னிலை மாற்றம், தனக்குள் இருந்த மூன்று விதமான ஒப்புக்கொள்ளும் தன்மை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வருமானால் ஆண்டவர் அதே ஆசியை இன்றைக்கே உங்களுக்கு தருவார். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாடல், சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே என்ற பாடலின் மூன்றாவது ஆறாவது சரணங்களை நாம் பாடுவோம். சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டைவா, நம்பி சுவண்டைவா, சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டைவா, நம்பி சுவண்டைவா, ஆத்தோம மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் அடைந்தால், ஆத்தோம மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் அடைந்தால் லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லை, லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டைவா, நம்பி சுவண்டைவா, தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரோ, தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரோ, ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுநாத ஜீவன் உணக்களிப்பார், ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுநாத ஜீவன் உணக்களிப்பார், சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டைவா, நம்பி சுவண்டைவா. நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாம் திருவார்த்தைக்கான வேத பாடம், அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி பாடம், 19வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 வரை வாசிக்க கேட்போம்.
யோவான் 19 வசனங்கள் 25 முதல். இயேசுவின் சிலுவின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றால். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாவது திருமொழி, பெண்ணே அதோ உன் மகன், சீடனே அதோ உன் தாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் சிலுவையின் அருகில் நின்றிருந்தவர்கள் ஒரு சிலரே ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் வெகு திரளான கூட்டம் இயேசுவை சூழ்ந்து கொண்டு சென்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19 அதிகாரம் 25 வசனத்தின்படியாக இயேசுவின் தாயாகிய மரியாளும் கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போல மத்தேயு 27 அதிகாரம் 55 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கலிலேயாவிலிருந்து இயேசுவிற்கு ஊழியம் செய்யும்படியாக கடந்து வந்த அநேக பெண்கள் அங்கே சிலுவையின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்ட சீடர்கள் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் இயேசுவின் வேதனையில் பங்கேற்கும் முகமாக அவருக்கு ஆறுதலாக நிற்கும் முகமாக இருந்தவர்கள் இந்த பெண் சீடர்களே. அதிலும் இயேசுவினுடைய கண்கள் அவருடைய தாயாகிய மரியாளை உற்று நோக்கியது. தன்னுடைய பாடுகளின் வேளையிலே தன்னுடைய தாயாரை அவர் கண்ணோக்கி பார்க்கின்றார். தன்னுடைய வாழ்நாட்களிலே இயேசுவிற்கும் அவருடைய தாயாருக்கும் இடையே ஏற்பட்ட நிகழ்வுகளை நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது 12 வயதிலே தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டு மறைநூல் அறிஞர்களோடு அவர் விவாதித்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவின் தகப்பனாரும் தாயாரும் அந்த இடத்திலே ஒன்று கூடி வந்து, நாங்கள் விசாரத்தோடே உமை தேடினோமே என்று சொல்லி அவர்கள் கேட்டபொழுது, என் பிதாவிற்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய முக்கியத்துவம் பிதாவிற்குரியது என்பதை நிலைநாட்டி தன்னுடைய பெற்றோராகிய யோசேப்பையும் மரியாளையும் அடுத்த நிலையிலே வைக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். கானாவூர் திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி இயேசுவின் இடத்திலே வந்து சொன்ன பொழுது, பெண்ணே உமக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி அவரை தள்ளி வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். சீடர்கள் இயேசுவின் இடத்திலே, உமது தாயாரும் சகோதரிகளும் உமை காண வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது, யார் என்னுடைய தாயார், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள், பிதாவினுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே என்னுடைய தாயாரும் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது தன்னுடைய தாயாரினுடைய இருதயம் எந்த அளவிற்கு வேதனையை அனுபவித்திருக்கும். தன்னுடைய ஊழியத்தின் பாதைகளிலெல்லாம் தன்னுடைய தாயாரை தள்ளி வைத்து ஒதுக்கி வைத்து அவர்கள் பேசின வார்த்தைகளினாலே அந்த தாயாரினுடைய இருதயம் மிகவும் கலங்கி இருக்கக்கூடும். ஒருவேளை தாயாரை அம்மா என்று அழைக்காமல் பெண்ணே என்று அழைப்பதின் வழியாக அது மதிப்பு மிக்க ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட, இங்கே ஒரு தாயாரினுடைய இருதயத்தை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அதனுடைய வலிகளும் வேதனைகளும் அதிகமாகத்தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட தாயார் எல்லா சூழ்நிலைகளிலும் தனக்கு உந்து சக்தியாக தன்னை பின்தொடர்ந்து வந்தவராக இந்த இறுதி நிலையிலே தன்னுடைய ஆத்துமாவை கிழிக்கத்தக்கதான சிமியோனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதான நிலையிலே உருகுலைந்த நிலையிலே நின்றிருக்கின்ற பொழுது
அந்த தாயாரினுடைய அர்ப்பணிப்பை இயேசு கண்ணோக்கி பார்க்கின்றார். தன்னுடைய பிதாவினுடைய திட்டத்திற்காக இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி சிறிதளவும் சிந்திக்காமல் தன்னை அர்ப்பணித்த அவர்களுடைய அர்ப்பணிப்பு மட்டுமல்லாது அந்த அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகள், அவர்கள் சந்தித்த பல போராட்டங்கள், தியாகங்கள், அவமானங்கள் சகலத்தையும் அவர் சிந்தித்து பார்த்தவராக தன்னுடைய தாயாகிய மரியாளை அன்போடு நோக்கி சொல்லுகின்றார், அதோ உன் மகன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயார் தனக்கு உந்து சக்தியாக இருந்ததை அவர் சிந்தித்தது மாத்திரமல்ல, தாயாருக்கு தான் ஆற்ற வேண்டிய கடமையை உணர்ந்தவராக அவருக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்கின்ற சிந்தையோடு கூட தன்னுடைய சீடனிடத்திலே தன்னுடைய தாயாரை ஒப்புவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கணவனை இழந்த பெண்ணாக தன்னுடைய மூத்த மகன் படுகின்ற அந்த அவமானங்களை, நிந்தைகளை, கொடுமைகளை, வலிகளை, வேதனைகளை உணர்ந்தவராக நிற்கின்ற பொழுது அவருக்கு ஆறுதல் செய்வதற்கு ஒருவரும் இல்லையே என்கின்ற சூழ்நிலையிலே சீடனிடத்தில் தன்னுடைய தாயை அர்ப்பணிக்கின்றார். மட்டுமல்லாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் முகமாக மத்தேயு 15:4-5 நாம் வாசிக்கின்ற பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதிக்கிறீர்களே என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக தன்னுடைய தாயாரை சீடனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புவிக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தகப்பனையும் தாயாரையும் கனப்படுத்த வேண்டியதும், அவர்களை பாதுகாக்க வேண்டியதும், அவர்களை பராமரிக்க வேண்டியதும், அவர்களுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டியதும் ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற உணர்வினை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இந்த கால சூழ்நிலைகளிலே தகப்பனையும் தாயையும் பாரமாக எண்ணுகின்ற மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் நம்முடைய தாயாரையும் தகப்பனாரையும் மதித்து நடக்க, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, அவர்களை கனப்படுத்த, அவர்களை பாதுகாக்க, பராமரிப்ப, நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக அங்கிருந்த அன்பிற்குரிய சீடனை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த சீடனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய பெயர் இங்கே அறிவிக்கப்படவில்லை, மாறாக அன்பிற்குரிய சீடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பிற்குரிய சீடன் ராபோஜன பந்தியிலே இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவராக இருக்கின்றார். ஒருவேளை இந்த சீடர் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவராக இருந்திருக்கக்கூடும். எனவேதான் இந்த சிலுவையின் அடிவாரத்திலே தைரியத்தோடு கூட வந்து நிற்கின்ற ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. மட்டும் அல்லாது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21:24 நாம் வாசிக்கின்ற பொழுது, இவற்றை எல்லாவற்றையும் கண்ணார கண்டு சாட்சி கொடுக்கின்ற அந்த சீஷனே என்று எழுதியிருப்பதின் வழியாக இது யோவானாக இருக்கக்கூடும் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த யோவான் இயேசுவினிடத்தில் அன்பாய் இருந்ததினாலே மற்ற சீடர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலேயும் இவர் தானாக முன்வந்து சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கிறதை நம்மால் காண முடிகின்றது. ஒருவேளை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்கின்ற வாக்கியத்தின் அடிப்படையிலே இந்த சீடனாகிய யோவான் சிலுவையின் அடிவாரத்திலே வந்து நிற்கின்றார். அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதும் துன்பத்தின் மத்தியிலே நம்மோடு கூட துணை நிற்பவர்கள் என்கின்ற இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாய் இந்த யோவான் நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து பின்னேற்றம் அடைவதற்கு முன்பதாக பேதுருவினிடத்திலே 3 என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி தன்னுடைய அழைப்பை முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யார் ஒருவர் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவர் பேரில் அன்பு செலுத்துகிறார்களோ, அவர்களே அவருடைய ஊழியத்தை ஏற்று செயல்படுத்த தகுதி உடையவர்கள் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் வெளிக்காட்ட விரும்புகின்றார். தன்னிடத்தில் அன்பாக இருந்த இந்த சீடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
பெரிதான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற தகுதியை பெற்றுக்கொள்ளுகிறான். தன்னுடைய தாயாரை தன்னுடைய சீடனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புவித்து அவரை பாதுகாக்க, அவரை பராமரிக்கத்தக்கதான ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை கொடுக்கின்றார். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவது என்பது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. அதற்காக அவர் அநேக காரியங்களை செய்ய வேண்டியதிருக்கும், அநேக செலவீனங்களை செய்ய வேண்டியதிருக்கும், அநேக தியாகங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் இயேசுவின் பேரில் இருக்கின்ற அன்பின் நிமித்தமாக இந்த மிகப்பெரிய பொறுப்பினை ஆண்டவராகிய இயேசுவின் சீடராகிய யோவான் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் மீது அன்பாய் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அநீதியின் நிமித்தமாக நீதி மறுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே இப்படி திக்கற்றவர்களாக அநாதைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வதும் அவர்களை பராமரிப்பதுமே இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவமாக அமைகின்றது. ஆதி திருச்சபையிலே சீடர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருந்த பொழுது சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்த பொழுது அங்கிருந்த விதவைகளை தன்னுடைய ஐக்கியத்திலே சேர்த்துக்கொண்டு அவர்களை பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற பொறுப்பினை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி தனித்து விடப்பட்டிருக்கின்ற மனிதர்களோடு நம்முடைய உறவு நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, இந்த தாயாருக்கும் இந்த மகனுக்குமான ஒரு இணைப்பு என்பது ஒரு சாதாரண இணைப்பு அல்ல, உறவையும் கடந்த ஒரு மிகப்பெரிதார ஒரு இணைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மரியாள் எப்படியாக இயேசுவினுடைய பணியிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெரிய உந்து சக்தியாக இருந்தாரோ, அதே போல தன்னுடைய சீடர்களுடைய ஊழிய பாதையிலேயும் தன்னுடைய தாயாகிய மரியாள் அவர்களுக்கு பெரிய உந்து சக்தியாக இருப்பார் என்று சிந்தித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடனிடத்திலே ஒப்புவிக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பணி இதோடு முடிவு பெறவில்லை. தம்முடைய சீடர்களுக்கும் அவர்களுடைய பணி தேவை என்பதை உணர்ந்தவராக மரியாவை தம்முடைய சீடரிடத்திலே ஒப்புவிக்கிறதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு மரியாள் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்திருக்கக்கூடும். இது முதற்கொண்டு மரியாள் அந்த சீடர் குழுவிலே அவர்கள் இணைந்து கொண்டார்கள். பெந்தேகோஸ்தேனும் நாள் வந்த பொழுது அங்கு கூடியிருந்த சீடர்களின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தாய் மகன் இணைப்பானது திருச்சபைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. திருச்சபை உருவாக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அமைகின்றது. ஆகவே தான் இந்த திருச்சபையினுடைய இணைப்பிற்கு அடையாளமாக இந்த தாயையும் மகனையும் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாக இணைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, திருச்சபை வளர வேண்டுமானால் நம்முடைய ஊக்கமும் ஆக்கமும் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியமானது. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம் நமது திருச்சபை. இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக, இந்த திருச்சபையினுடைய செயல்பாடுகளுக்காக நாம் எவ்வளமாக உழைந்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளமான செயல்பாடுகளை செய்கின்றோம் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. ஒருவேளை இந்த மூன்றாவது வார்த்தை நமக்கு மூன்று விதமான அறைகூவலை முன்வைக்கின்றது. முதலாவதாக, பெற்றோர்களுக்கு நம்முடைய கடமையை நாம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான அன்பு உடையவர்களாக ஆண்டவருடைய பொறுப்பினை ஏற்று செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, திருச்சபைக்கு உந்து சக்தியாக விளங்க ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக நமக்கு அறைகூவல் விடுகின்றார். ஒருவேளை இந்த வார்த்தையை நாம் தியானித்தவர்கள் நம் ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றிட எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஏற்று வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் ஜெபநிலையில் இருந்தவாறே பாரீர் எத்சமனே பூங்காவில் என் நேசரையே என்ற பாடலில் மூன்றாவது ஐந்தாவது சரணங்களை பாடுவோம். சமானே பூங்காவில் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும்
சத்தம் துணி தீடுதே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணி தீடுதே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே இம்மானுவேலன் உள்ள முருகியே வேண்டுதல் செய்தானரே இம்மானுவேலன் உள்ள முருகியே வேண்டுதல் செய்தானரே அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளிப்பவர் அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளிப்பவர் துன்ப விலையில் தேற்றுவாரின்றியே நொந்து அலருகின்றா துன்ப விலையில் தேற்றுவாரின்றியே நொந்து அலருகின்றா பாரிகெத்செமானே நாம் திகைக்கின்ற வகையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த நான்காம் திருவார்த்தைக்கான வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:44-46 அடங்கிய தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். மத்தேயு 27:44-46 அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6 AM முதல் 9 AM வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 AM இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த நான்காம் வார்த்தை என் இறைவா இறைவா ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46 பார்க்கும்போது 9 AM இயேசு ஏலி ஏலி லாம்பா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த நான்காம் வார்த்தை மிகவும் ஒரு வியாகுளம் நிறைந்த ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. மன துருக்கத்தின் ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. முதலாம் வார்த்தையிலே பிறரை மன்னித்தவராக, இரண்டாம் வார்த்தையிலே கல்வனை தன்னிடத்தில் சேர்த்தவராக, மூன்றாம் வார்த்தையிலே தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தவராக, எல்லாவிதமான காரியங்களை முடித்தவராக, நான்காம் வார்த்தையிலே பிதாவினிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை இது ஒரு ஜபமாகவும் காணப்படுகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த 7 வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முதல் 3 வார்த்தைகளை பார்க்கும்போது அவர் பிறருக்காக பேசின வார்த்தைகளாக கருதப்படுகிறது. முதலாவது வார்த்தை இவர்களை மன்னியும் என்று அவரை நிந்தித்தவர்களுக்காக ஏறெடுத்த ஒரு மன்றாட்டாக காணப்படுகிறது. இரண்டாம் வார்த்தையில் கல்வனோடு உரையாடுகிற ஒரு வார்த்தையாகவும் அவரை தன் பக்கமாக இணைத்து கொள்கிற ஒரு வார்த்தையாகவும் காணப்படுகிறது. மூன்றாம் வார்த்தையில் தன் அன்பான சீஷனையும் தாயும் இணைத்தவராக வார்த்தை காணப்படுகிறது. ஆனால் பிறகு வருகிற வார்த்தை பார்க்கும்பொழுது தனக்காகவும் தன்னுடைய வியாகுலத்தின் நிலைமையிலே கூறுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. முதல் 3 வார்த்தைகள் அவர் பிறருக்காக பேசின வார்த்தைகள். பின்வரும் வார்த்தைகளை பார்க்கும்பொழுது
தனக்காக பேசுகிற வார்த்தையாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த நான்காம் வார்த்தையை பார்க்கும்போது, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு, வழியின் மிகுதியால் இரத்தமெல்லாம் சுட்டி கொண்டிருக்கும் அந்த வேளையிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியில் தன்னுடைய பிதாவினை நோக்கி ஒரு விண்ணப்பமாக, ஒரு மன்றாட்டாக இது காணப்படுகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. பிதாவுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவைகளை பார்க்கும் பொழுது, குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே அவர் அதிகமாக சொன்ன காரியம், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நான் என் பிதாவில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் நிலைத்திருங்கள் என்று அதிகமாக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி உண்டு. அதிகமாக அவர் பேசின பொழுதும் அவருடைய போதனைகளும், நான் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிதாவின் கற்பனைகளை கை கொண்டவராக அவர் என்னென்ன காரியங்களை போதிக்கிறாரோ அதை மாத்திரமே நான் உங்களிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று அநேக தடவை அவர் சீஷர்களிடத்திலும் மற்றவரிடத்திலும் சொல்லும் பொழுது, தன் பிதாவினுடைய கற்பனை கை கொண்டவராக, தன் பிதாவை மிகவும் நேசித்தவராக, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவராக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக அவர் சொன்னது, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவில் அன்பாக இருங்கள் என்று சொன்னின வார்த்தைகளும் நாம் நினைவுபடுத்தி உள்ளோம். அதுபோல ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சின்ன ஒரு விரிசலை வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பிதாவினிடத்தில் கேட்கிற ஒரு மன்றாட்டாகவும் இது காணப்படுகிறது. இந்த நான்காம் வார்த்தை பார்க்கும் பொழுது, என் இறைவா நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று, வழியின் மிகுதியால் தன்னுடைய இரத்தமெல்லாம் சொட்டி கொண்டிருக்கும் அந்த வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பிதாவினிடத்தில் ஒரு மன்றாட்டை வைக்கிறார். ஏன் என்னை மறந்தீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு வார்த்தை வைக்கிறார். இந்த வார்த்தை பார்க்கும்பொழுது, இந்த உலகப்பிரமான இந்த வாழ்க்கையில் நாம் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் என்னை மறந்து விட்டார் என்கிறான். இந்த வாக்கியம் நம் அடிக்கடி காலப்போக்கிலே இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவது உண்டு. ஆனால் அநேக வேளையிலே ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதில்லை. நம்முடைய தப்பிதங்களால், நம்முடைய தவறுகளால் நாம் கடவுளை விட்டு பின்மாற்றத்தை செல்லும் பொழுதுதான், நான் கடவுளை விட்டு நாம் தூரே செல்லும் பொழுதுதான் அத்தகைய சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் இங்கே இயேசுவானவர் பாவமில்லாதவராக, ஒரு குற்றத்தையும் செய்யாதவராக அவர் தன் பிதாவினிடத்தில் முறையிடுகிறது, இறைவா ஏன் என்னை கைவிட்டு. என் அன்பான திருச்சபையாரே, இத்தகைய ஒரு வார்த்தை யாருக்காக இருக்கும்? நம்முடைய தப்பிதங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக பிதாவானவர் ஒரே ஒரு நிமிடம் தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டார். அந்த கல்வர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம், நீர் உண்மையான கிறிஸ்துவானால் நீர் உன்னையும் காப்பாற்றிக்கொள், எங்களையும் காப்பாற்றி விடி என்று அவர்கள் கல்வன் ஒருவர் சொல்வதை நாம் கேட்டோம். அதுபோல கடவுள் நினைத்திருந்தால், பிதாவானவர் நினைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றிருக்க கூடும். ஆனால் மனிதகுமாரன் இந்த உலகத்திலே மரிப்பது அவருடைய சித்தமாய் இருந்த காரணத்தினால தன்னுடைய மனதை ஒரு விசை கல்லாக்கி கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படுகிற வேதனை எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் தன்னைத்தானே பொறுத்து கொண்டவராக காணப்படுகிறார். என் கண்மான திருச்சபையார்களே, 20th century துவக்கத்திலே 1914 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு பாம்பன் பாலத்தை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, இது அநேக காரியங்களை நாம் இதை இன்டர்நெட்டில் நாம் படித்திருக்கக்கூடும். ஆனால் இந்த பாம்பன் பாலத்திலே பார்க்கும்பொழுது, அதனுடைய துவக்கத்திலே, அதாவது அதனுடைய என்ட்ரன்ஸில் பார்க்கும்பொழுது, ஒரு மனிதர் தன்னுடைய 9 குழந்தையை வைத்து கொண்டவராக, தன்னுடைய மார்பண்டையில் அணைத்து கொண்டவராக அழுது கொண்டிருக்கிற ஒரு காட்சியை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாலமானது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு, இந்த பாலத்தின் ஒரு நடுமத்தியில் பார்க்கும்பொழுது இது இருவழி சாலையாக காணப்படுகிறது. அந்த வழிசாலையிலே ரயில்களும் செல்லக்கூடும். அந்த பாலமானது மேலே உயர்த்தப்படும் பொழுது கப்பல்களும் அந்த வழியாக செல்லக்கூடும். அது ராமேஸ்வரத்தை, அந்த தீவினை ஒட்டி அதை இணைப்பதற்காக ஒரு பாலமாக அது ஆங்கிலேயர்களாக மிக அருமையாக கட்டப்பட்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் ரயில்கள் செல்லுகிறதோ அப்பொழுது பாலம் மூடப்படும்.
எப்பொழுதெல்லாம் கப்பல்கள் வருகிறதோ அப்பொழுது அந்த பாலமானது மேலே திறக்கப்படும். அவ்வாறாக அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு விசை, அந்த ஒரு மனிதன் அதற்காக எப்பொழுதெல்லாம் அந்த பாலம் இணைக்கப்படுகிறதோ அந்த மனிதனானவர் தன்னுடைய கரங்களை கொண்டு அந்த சக்கரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்த சக்கரங்களை அவர் தன்னுடைய கைகளால் அவர்கள் மூட வேண்டும். அவர்கள் அந்த கைகளால் அந்த சக்கரங்களை அவர்கள் சுற்றும் பொழுது அந்த பாலம் இணைந்துவிடும், ரயில்கள் நல்ல விதமாக சென்றுவிடும். ஒரு நாள் தன்னுடைய சிறுவனை வைத்து கொண்டு அந்த வேலையில் அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது தப்பிதமாக தவறாக அந்த சிறுவனானவர் அந்த கைகளிலே அந்த பாலத்தின் மத்தியிலே தன்னுடைய கைகளை விட்டுவிட்டார். ஆனால் கைகளை விட்டுவிட்ட மாத்திரத்திலே அவருக்கும் அறியாமல் ஒரு ரயில் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ரயில் பற்றி வந்து கொண்டிருக்கிற வேளையிலே இவர்கள் அந்த சக்கரங்களை இணைத்தால் மாத்திரமே அந்த ரயில் நல்ல விதமாக செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த ரயில் வருகிற ஆயிரக்கணக்கான பயணிகள் அன்று மரணம் அடைவார்கள். சிறுவனை பார்ப்பதா இல்லை அந்த ரயில் பெட்டிகள் வருகிற மக்களை பார்ப்பதா என்று அந்த தகப்பனாரானவர்கள் துடித்து கொண்டிருந்தார். ஆனால் மகனுடைய கூக்குரல் ஒரு பக்கம், ஆனால் அந்த ரயில் பெட்டிகளில் அநேக மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு உயிரை நான் பார்ப்பதா இல்லை அநேக உயிரை நான் காப்பாற்றுவதா என்று அநேக யோசனையின் மத்தியிலே அந்த தகப்பனானவர் தன்னுடைய மனதை ஒரு நிமிடம் கல்லாக்கி கொண்டு அந்த சக்கரங்களை அவர் சுற்றத் தொடங்கினார். அந்த சக்கரங்களை சுற்றத் தொடங்கும் பொழுது அவருடைய மகனுடைய கைகளும் கால்களும் எலும்புகளும் முறிந்து கொண்டிருப்பதை அவர் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தார். இருந்தாலும் தன்னுடைய மகன் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த ஆயிரக்கணக்காக உயிர்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த சக்கரங்களை தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு ஒரு விசை அந்த சக்கரங்களை சுற்று மாத்திரத்திலே அந்த ரயில் தண்டவாளமானது சீரமைக்கப்பட்டு அந்த ரயில்கள் சென்று விட்டது. அதன் மூலமாக அநேக பயணிகள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் தன்னுடைய ஒரே மகனுடைய வாழ்வு அன்று முடிவுக்கு வந்தது. அதன் நினைவு காரணத்தினால்தான் அந்த ராமேஸ்வரம் அந்த பகுதியில் அந்த பாம்பன் பாலத்தின் துவக்கத்திலே அந்த தகப்பனானவர் தன்னுடைய குழந்தையை வைத்து கொண்டு மார்பண்டையிலே சேர்த்தவராக அழுது கொண்டிருக்கிற அந்த காட்சி அந்த வரைபடம் இன்றும் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான திருச்சபையாரே, இந்த கதை போன்றுதான் அந்த ஒரே ஒரு உயிரை அவர்கள் இழந்ததினால்தான் அந்த ரயில் பெட்டியில் சென்ற ஆயிரக்கணக்கான பயணிகளுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. அதே போலத்தான் பிதாவானவரும் தன்னுடைய குமாரனை, தன்னுடைய சொந்த ஒரே ஒரு குமாரனை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பதன் மூலமாகத்தான் அநேகருடைய உயிர்கள் இன்று காப்பாற்றப்பட்டது. நீங்களும் நானும் இன்று உயிரோடு நாம் இறைவனை தொழுது கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தப்பிதங்களுக்காக, நம்முடைய தவறுகளுக்காக 2020 முன்பாக கடவுளானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாவற்றையும் போக்குவதற்கு ஒரு குற்றமற்ற ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு குற்றமற்ற ஒரு இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டால் ஒழிய இந்த உலகத்தை மீட்க முடியாது என்று அவர் அறிந்தவராக தன்னுடைய ஒரே குமாரனை அவர் அனுப்பிவிட்டார். சிலுவை கோலம் மிகவும் வருத்தத்தை அழித்தது. இருந்த போதிலும் தனது மனதை கல்லாக்கி கொண்டவராக அவர் சற்றும் அமைதியாக காணப்பட்டதை நாம் இந்த 4வது வார்த்தை மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மன குமுறலை பார்க்க முடிகிறது, மன வலியை பார்க்க முடியுது, மன வேதனை பார்க்க முடியுது. இந்த காரியம் எல்லாம் நாம் அனைவருக்காக தான் ஆண்டவர் அன்று நமரித்தார். அதான் யோவான் 3:16 சொல்லுது பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தை நேசித்தது காரணமாக, பிதாவை நேசித்தது உண்மைதான், குமாரனை நேசித்தது உண்மைதான், ஆண்டவரும் பிதாவை நேசித்தது உண்மைதான், பிதாவும் குமாரனை நேசித்தது உண்மைதான். ஆனால் இருந்த போதிலும் இந்த உலகத்தை நேசித்த ஒரே ஒரு காரணத்தினால் தன்னுடைய குமாரனை இழக்க துணிந்தார். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டு என்று சொல்லுங்கிற வார்த்தை ஒரு குமரலை உண்டு பண்ணுகிறது. ஆனாலும் நமக்காகவும், நம்முடைய பாவங்களுக்காகவும், நம்முடைய தப்பிதுகளுக்காகவும், நம்முடைய மீறுதலுக்காகவும் அன்று ஒரே குமாரனை நமக்கு பலியாக கொடுத்த பிதாவானவர் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த 4வது வார்த்தை ஒரு குமரலின் வார்த்தையாக, மன துருக்கத்தின் வார்த்தையாக, மன வலியின் ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது.
இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிற நாம் இதுவரையில் நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்தோம், என்ன செய்ய இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம். அத்தகைய சிந்தனையோடு இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். எத்தகைய காரியங்கள் நாம் செய்ய இருக்கிறோம், செய்யவிருப்போம் என்று சிந்திப்போம். அதன்படி நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடல் அன்பே கல்வாரி அன்பே முதல் மற்றும் மூன்றாம் சரணங்களை நாம் பாடுவோம். கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஐந்தாம் திருவார்த்தைக்கான வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 வசனம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஐந்தாவது திருமொழி. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்கின்ற சிந்தை உடையவராக, அதாவது இந்த உலகத்தின் பாவத்திற்கு கழுவாயாக தன்னுடைய மீட்பின் பணியை நான் சரியாக நிறைவேற்றி முடித்துவிட்டேன் என்கின்ற சிந்தை உடையவராக இந்த இடத்தில் தாகமாய் இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய வியர்வையின் துளிகள் இரத்தத் துளிகளாய் வருகின்ற வரையிலும் அழுது ஜெபித்து
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்தது முதற்கொண்டு அவருடைய மனதினுடைய வேதனை எப்படியும் இந்த துன்ப கிண்ணத்தை முழுவதுமாக ஏற்று முடிக்க வேண்டும் என்கின்ற முழு சிந்தை உடையவராக, அதின் மேலே நோக்கம் உடையவராக, என்ன நிந்தைகள் வந்த பொழுதும் அவமானங்கள் வந்த பொழுதும் நிர்வாணமாக்கப்பட்ட பொழுதும் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டவராக, காடியை வாங்காமல் சுய உணர்வோடு கூட சகல துன்பத்தையும் அனுபவித்தவராக, இறை உறவில் ஏற்பட்ட ஒரு விரிசலையும் தாங்கிக் கொண்டவராக, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துவிட்டேன் என்கின்ற சிந்தையோடே கூட அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தாகத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் நீண்ட நேரமாக தண்ணீர் குடியாமல் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கின்ற பொழுது அவனுடைய சரீரத்திலே நீர் சத்து குறைவு ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வியர்வையின் துளிகள் மாத்திரமல்ல, அது இரத்த துளிகளாய் வருகிற வரையிலும் போராடினார். அது மாத்திரமல்ல, அவர் வாரினால் அடிப்பிக்கப்பட்ட பொழுதும் முள்முடியை சூட்டின பொழுதும் அவருடைய கரம் கால்களில் ஆணிகளினால் கடாவப்பட்ட பொழுதும் இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. அதனால் சரீரத்திலே தண்ணீர் சத்து குறைந்தவராக, இந்த இடத்திலே அவர் தாகம் அடைந்தவராக, நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதே அவருடைய சிந்தையாக இருந்தது. அதை முடித்து விட்டேன் என்று நினைக்கின்ற பொழுதுதான் அவருடைய சரீரத்தின் வலிகளும் வேதனைகளையும் அவரை அழுத்தத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்கின்ற இந்த வார்த்தையை அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பலர் இப்படிப்பட்ட வழியிலே வேதனையிலே துன்பத்திலே துயரத்திலே இருக்கின்ற பொழுது அவருடைய சரீர பிரகாரமாக அவர்களுடைய தாகத்தை நாம் கண்ணோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே தாகம் என்கின்ற உணர்வை உணர்ந்தவராக, நான் தாகமாய் இருக்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தையை உதிர்க்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமான தாகத்தை மாத்திரம் முன்வைக்கவில்லை, மாறாக இன்னும் ஒரு சில தாகத்தை தன்னுடைய இந்த வார்த்தையோடு கூட இணைந்திருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. முதலாவதாக இறை உறவில் ஏற்பட்ட ஒரு தாகம். நான்காவது வார்த்தையாகிய ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொன்ன பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், உம்முடைய உறவிலிருந்து என்னை பிரித்து விட்டீரே என்கின்ற ஒரு நிலையிலே அவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இறை உறவில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். எப்பொழுதும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராகவே தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிவித்தார். அப்படியாக இந்த இறை உறவில் இருந்து ஏற்பட்ட விரிசலிலே அவர் தளர்ந்து போனவராக, மீண்டுமாக அந்த இறை உறவை நாடுகின்ற மனிதராக இந்த இடத்திலே தாகமாயிருக்கிறேன், என் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற உறவை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள நான் தாகமாயிருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 42வது சங்கீதம் 1வது வசனத்திலே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் தேவனே என் ஆத்துமா உமை நோக்கி கதறுகிறது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை இந்த இடத்துல நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்கின்ற ஒரு தாகம், இறை உறவில் ஏற்பட்ட தாகத்தை இங்கே நாம் காண முடிகின்றது. இயேசுவிற்கு அந்த தாகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை வேதனையை கொடுத்தது. ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த உறவு நிலையை நான் மீண்டுமாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்ற தாகம். ஒருவேளை இன்றைக்கு ஆலயத்திற்கு வர முடியாமல் ஆங்காங்கே வீட்டிலே இருக்கின்ற பொழுது தாவீது ராஜா சொன்னது போல
ஆண்டவருடைய ஆலயத்தை ஏங்கி தவிக்கின்ற அந்த தாகத்தை மெய்யாகவே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவரோடு கூட இருக்கின்ற உறவு நிலையில் நாம் தாகம் உடையவர்களாக இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் இந்த உறவில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே இந்த தாகம் நம்முடைய இதயங்களில் காணப்பட வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற தாகம், ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கின்ற தாகம், திருமறை வார்த்தைகளின் வழியாக ஆண்டவருடைய திருசித்தத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற தாகம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தாகம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறார். அவருடைய தாகத்தை தீர்க்க இறை உறவில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாகம் ஆத்தும தாகம். சமாரிய பெண்ணின் இடத்திலே தாகத்திற்கு தா என்று சொல்லி கேட்டவர் அவரிடத்தில் தண்ணீர் வாங்கி குடிக்கவில்லை, மாறாக அவருடைய தாகம் அந்த பெண் மீட்பிற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதே. அந்த பெண் மாத்திரமல்ல, அவரின் வழியாக அந்த சமாரியாவில் இருந்த அந்த ஒரு கிராமம் முழுவதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆத்துமாக்களுக்காக ஏங்கி தவிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆயர் இல்லாமல் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல இருக்கின்ற மந்தையை பார்த்து ஏக்கம் முருகின்ற ஆண்டவர், மிகவும் துன்பத்தின் மத்தியிலே வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து ஏக்கமுற்ற ஆண்டவர், வியாதியின் நிலைமையிலே மிகவும் ஒடுங்கி கிடக்கின்ற மக்களை பார்த்து மனதுருகின ஆண்டவர் இன்றைக்கு தாகம் உடையவராக இருக்கின்றார். அவருடைய இருதயத்தில் இருக்கிற தாகம் ஆத்தும தாகம். நான் மீன்களை பிடிக்கிறவர்களாக அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி அழைத்து வந்த என்னுடைய சீடர்கள் இன்றைக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை கொண்டு நான் எப்படி ஆத்துமாக்களை பிடிப்பேன் என்கின்ற தாகம் உடையவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தாகமாக மாறினார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம், ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கின்ற நாம், இலவசமாக பெற்ற இந்த மீட்பை மற்றவர்களுக்கு அளிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த ஆத்தும தாகத்தை நம்முடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆத்துமாக்களுக்காக அங்கலாய்க்கின்ற இருதயம் நமக்கு தேவை, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற இருதயம் நமக்கு தேவை. ஒருவேளை வேதவசனம் சொல்லுகின்றது, துன்பத்தின் மத்தியிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற ஒரு காரியம், நாங்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து கடந்து வந்திருக்கின்றோம், எங்களுக்கு எப்பொழுது நீதி செய்வீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்படியாக இன்றைக்கு ஆத்துமா வருத்தத்தின் பலனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆத்துமாக்களின் மீது நாம் தாகமாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு இருந்த தாகம் நீதியின் மேல் தாகம். மத்தேயு 5:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீதியின் மேல் பசி தாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி பிலாத்து கூறின பொழுதும் அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பேர் ஆவலினாலே அநீதி செய்தார். அது மாத்திரம் அல்ல, அன்றைக்கு இருந்த சமய குருமார்கள் அனைவரும் தங்களுடைய அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி பிலாத்துவை நிர்பந்தப்படுத்தினார்கள். அங்கிருந்த அநேக ஜனக்கூட்டங்கள் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் பணத்தை வாங்கி கொண்டு இயேசுவை சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லி கத்தினார்கள். அநீதியாக வழங்கப்பட்ட தீர்ப்பின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கிருந்த ரோம அரசாட்சியிலே யாரெல்லாம் இந்த ரோம அரசிற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ, தன்னுடைய உரிமைக்காக குரல் எழுப்புகிறார்களோ, போராடுகிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் இந்த சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. அந்த சிலுவை மரணத்தில் அவர்கள் எவ்வாறு பாடுபடுகிறார்கள் என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பார்த்து தங்களுடைய உரிமைக்காக அவர்கள் குரல் எழுப்பக்கூடாது, ரோம அதிகாரத்தை எதிர்த்து பேசக்கூடாது என்கின்ற நிலைக்காக இந்த சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அநீதிகளை எதிர்க்க
இருக்கும் முகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையிலே இந்த ஐந்தாவது வார்த்தையை மொழிகின்றார். ஒருவேளை சரீரத்தை அல்ல ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லுகின்ற வண்ணமாக ஆண்டவருக்கு பயந்திருங்கள். இப்படிப்பட்ட அதிகாரத்திற்கும் இப்படிப்பட்ட ஆதிக்கத்திற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்தும் முகமாக ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறேன். இந்த தாகத்தை தீர்க்கும்படியாகத்தான் இயேசுவின் சீடர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் குறித்து நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தைரியத்தோடே கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பிடத்தக்கதாக நீதிக்காக போராடத்தக்கதாக ஆண்டவர் நம் பேரில் தாகமாயிருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சரீர பிரகாரமாக தாகமாயிருக்கிற மக்களுக்காகவும் இறை உறவில் நாம் தாகமாயிருக்க வேண்டியும், அது மாத்திரம் அல்ல ஆத்தும தாகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நீதிக்கான தாகத்தை நம்முடைய இருதயங்களிலே ஏந்தும்படியாகவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த நாளிலே ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கின்ற மக்களாக நாம் அவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கின்ற மனிதர்களாக நம்மை ஆண்டவர் தாமே ஏற்று வழி நடத்துவாராக. ஆமீன். நாம் யாவரும் ஜெப நிலையில் இருந்தவாறே கல்வாரி அன்பை என்னிடும் வேலை உள்ளம் கலங்கிடுதே என்ற பாடலிலே இரண்டாவது மூன்றாவது சரணங்களை நாம் பாடுவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே கதறியழும் ஓசை, கெத்செமனே கதறியழும் ஓசை, எத்தீசையும் தோணிக்கிறதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ சென்னீரமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ சென்னீரமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைந்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே.
நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மொழிந்த ஆறாம் திருவார்த்தைக்கான வேத பகுதி. அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 19:29-30. யோவான் 19:29-30. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் மொழிந்த ஆறாம் திருவார்த்தை, அது முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய இந்த வார்த்தை ஒரு வெற்றியை விளம்புகிற, பறைசாற்றுகிற ஒரு வார்த்தை. யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார். ஆண்டவருடைய மீட்பின் திட்டம், பிதாவினுடைய மீட்பின் திட்டத்தின் பணியாளராய் இந்த உலகத்திற்குள் பாடுகளுக்குள் கடந்து வந்த இயேசு கிறிஸ்து, கடவுளின் மீட்பின் திட்டம் முழுமையாய் தன்னில் நிறைவேறுகிற அந்த நிறைவின் உச்சகட்டத்தில் அவர் பகிர்ந்து கொள்கிற வார்த்தை தான் முடிந்தது. என கருமையானவர்களே, இந்த முடிந்தது என்று சொல்லுகிற வார்த்தை நிறைவை குறிப்பதாக அல்லாமல், ஆண்டவர் அவருடைய பணியாளர்களாக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்கிற துவக்கத்தின் வார்த்தையாக அது அமைந்திருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. எபிரேய மூல கிரேக்க வார்த்தை இதற்கு சொல்லப்படுகிற விளக்கம் நிறைவு பெறுதல், முழுமை பெறுதல் என்பது இதனுடைய பொருள். தனக்கு கொடுக்கப்பட்ட முழு பொறுப்பையும் ஒன்று விடாமல் செய்து முடித்து ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தை முடிந்தது என்கிற வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 17:4 பார்க்கிற போது ஆண்டவர் யோவான் 17 ஒரு வேண்டுதலை, தனது கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஒரு விண்ணப்பத்தினை வைக்கிறார். 4 பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். அப்படியானால் இங்கு நிறைவு பெற்றது, முடிந்தது என்கிற வார்த்தைக்கு முன் யாருடைய பணி அல்லது யாருடைய வேலை முடிந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது உள்ளது. யோவான் 17 மிக அழகாக சொல்கிறது. இயேசுவானவர் தன்னுடைய பிதாவினிடத்தில் சொல்கிற போது, நீர் இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்த வேலை, வசனம் மிக அழகாய் சொல்கிறது, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். யோவான் 4:34 நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக, என்னுடைய உணவாய் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒவ்வொரு நாட்களும் அவருடைய இருதயத்துக்குள் இருந்த தீராத வேட்கை, தீராத தாகத்தை யோவான் 4:34 மிக அழகாய் சொல்கிறது. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதுதான் என்னுடைய உணவு. ஒருவேளை இரவு பகலாக ஆண்டவர் இந்த ஒரே ஒரு சிந்தனையை தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்து கொண்டவராய், இந்த ஒரே ஒரு இலக்கை, ஒரே ஒரு நோக்கத்தை மாத்திரம் செய்து முடித்துவிட வேண்டும் என்கிற தீராத வேட்கையில் அவர் ஓடி முடித்து ஒரு வெற்றியாய் பகிர்ந்து கொள்கிற வார்த்தை தான் முடிந்தது. ஒருவேளை இயேசுவோடு அது முடிந்து வரவில்லை. ஒருவேளை உலக வாழ்க்கையிலே நாம் பேசுகிற போது யதார்த்தமாக முடிந்தது என்கிற ஒரு பதிலை
நாம் ஒருவருக்கு கொடுப்போம் என்று சொன்னால், அதற்கு பின் அவர் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு வேட்கையை, ஒரு உந்துதலையும் நாம் கொடுக்கிறோம் என்பதுதான் அந்த வார்த்தையில் இருக்கிற பொருள். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் சிலுவையில் இந்த மனுக்குலத்திற்கு அவர் நிறைவாக கொடுக்கிற வார்த்தைகள், முடிந்தது. ஒருவேளை அந்த பணி ஆண்டவரோடு நிறைவு பெற்றாலும், ஆண்டவருடைய சீடர்களாயிருக்கிற நம்மூலமாய் அந்த பணி தொடங்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு தான் முடிந்தது, முடிந்தது என்கிற வார்த்தை. அப்படியானால் எனக்கும் உங்களுக்கும் இந்த 6வது ஆண்டவருடைய திருவசனம் ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் நிறைவோடு செய்து முடித்த பணியை, ஆண்டவரால் முடிக்கப்பட்ட பணியை நானும் நீங்களும் எடுத்து செய்வதற்கான அழைப்பை ஆண்டவரிடமிருந்து நாம் சிலுவையில் பெற்றிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த பொறுப்பை நானும் நீங்களும் நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவரை போல அடுத்தது பாடுபட்டும் நாம் முடிக்க வேண்டும். ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்ததற்கு பின் அவருடைய வார்த்தையில் இருக்கிற அடிப்படைகளில் இதுவும் ஒன்று, இந்த மனுக்குலத்திற்காய் நான் பாடுபட்டு முடிந்தது. எது நடக்க வேண்டுமோ, எது பிதாவின் விருப்பமோ, அதை இந்த உலகத்தில் நான் செய்து முடித்து விட்டேன். ஆகவே இந்த மனுக்குலத்திற்காய் என்னுடைய பாடுகள் முடிந்தது. அடுத்ததாக இந்த மனுக்குல மீட்பிற்கான என்னுடைய கடன் கொடுக்கப்பட்டு முடிந்தது. எது ஆண்டவருக்கு கடன்? ஆண்டவர் நற்செய்தி நூல்களிலே திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை அதுதான். யோவான் நற்செய்தி நூலில் திரும்ப திரும்புகிற வார்த்தை, அநேகரை மீட்பதற்காக தனது உயிரை கொடுக்க வந்தவர். யோவானிலே சொல்லுகிறோம், நித்திய வாழ்வை பெறும்படி ஒருவராவது கெட்டுப்போகாமல் நித்திய வாழ்வை ஆண்டவரிடமிருந்து பெறும்படி ஆண்டவரையே நமக்கென்று தந்து பிதாவானவர் நம் மீது அன்பு வைத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில் எப்பொழுது நாம் ஒரு தொகையை கொடுத்து ஒரு பொருளை நாம் வாங்குகிறோமோ அப்பொழுது அந்த பொருள் நமக்கு சொந்தம். எப்பொழுது தொகை கொடுக்கப்பட்டு முடிந்ததோ அப்பொழுதே அந்த பொருள் எனக்கு சொந்தமாகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிற அடுத்த ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சிலுவையில் எனக்கும் உங்களுக்குமான கடனை கொடுத்து முடித்து விட்டார். அப்படியானால் அவரால் கொடுக்கப்பட்ட அந்த கடன், அவரால் கொடுக்கப்பட்ட அந்த தொகை, அதற்கு பிரதியாக நானும் நீங்களும் அவருடைய சொந்தமாய் நாம் மாறுகிறோம் என்பதை ஆண்டவரின் சிலுவை திருவசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்காக அவர் சிலுவையை ஏற்ற நாள் முதற்கொண்டு நாம் அவரின் சொந்தமாய், அவருடைய பணியின் சொந்தமாய், அவருடைய பணியை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் ஆண்டவரிடத்திலே மாறுவதற்கான அழைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிறைவாக வெற்றி வாழ்வுக்கான ஒரு துவக்கம் தான் முடிந்தது. பல நேரங்களில் இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து முடிவை தானாய் தேடிக்கொள்ளுகிறான், அல்லது செயற்கையாய் தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ள விரும்புகிறான். முடிந்தது என்று சொல்லாமல் முடித்தேன் என்கிற நிலையை ஒரு மனிதன் ஏற்படுத்துகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் முடிந்தது என்று சொல்லுவதைக்காலே இருக்கிற ஒரு சிறப்பு அதுதான், நான் முடிச்சிட்டேன். முழுக்க முழுக்க அவருடைய பாடுகளுக்கும், அவருடைய கஷ்டங்களுக்கும், அவர் ஏற்றுக்கொண்ட சிலுவைகளுக்கும் அவரே முழுவதற் காரணமாய் இருந்தாலும் அவர் தனது வாயை திறந்து நான் முடித்தேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக முடிந்தது. ஏனென்றால் அது இன்னொருவரின் பணி. என கருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனும் அப்படிப்பட்டதுதான். ஒருபோதும் இதை முடித்தேன் என்று நாம் சொல்ல இயலாது. மாறாக முடிந்தேன், முடிந்தது என்றுதான் நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். அப்படியானால் எப்பொழுது முடிந்தது என்கிற வார்த்தை என்னுடைய வாய்களிலிருந்து வரும் என்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்தில் நம்மை படைத்ததனுடைய நோக்கத்தை ஒரு மனிதனாக, ஒரு மனிதன் எப்பொழுது நிறைவேற்றுகிறானோ அப்பொழுதுதான் இயேசுவை போல் முடிந்தது, முடிந்தது என்று நாம் சொல்ல முடியும். ஒருவேளை இந்த திருவசனம் நமக்கு அழைப்பையும் பொறுப்பையும், அதே நேரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உன்னத நோக்கத்திற்காக நானும் நீங்களும் தொடர வேண்டிய ஓட்டத்தையும் நமக்கு நினைவூட்டுவதாய் இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாடல், பலிபீடத்தில் என்னை பரணே, படைக்கின்றேன் இந்த வேலை,
அடியேனை திருசித்தம் போல என்ற பாடலை நாம் பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே கழுவும் திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீர அன்பரே உமக்கென்றும் ஈந்தே ஆலய மாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ கல்வாரியின் அன்பினையே கண்டு கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவிய ஆனல் மூட்டோ ஜெயம் பெற்று மாமேசம் மாய தேவா அருள் செய்குமே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரு நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் முகமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஏழாம் திருவார்த்தைக்கான வேத பாடம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 23 அதிகாரம் 44-46 வரை வாசிக்க கேட்போம். லூக்கா 23:44-46 வரை. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தையும் இறுதி வார்த்தையுமான வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்பதற்கு முன்பதாக தன்னுடைய ஆவியை பிதாவின் இடத்தில் ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதல் வார்த்தையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னவர். இறுதி வார்த்தையிலே பிதாவே என் ஆவியை உமது கரங்களில் ஒப்புவிக்கின்றேன் என்று சொல்லி பிதாவை நோக்கி அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சிலுவையின் மொழிகள் ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே நிறைவடைகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு வயதாய் இருக்கும் பொழுதிலிருந்தே
தன்னுடைய தாயினால் கற்பிக்கப்பட்ட ஒரு ஜெபம். யூத தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த ஜெபத்தை செய்யும்படியாக அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, துன்பமான சூழ்நிலைகளிலும் இந்த ஜெபத்தை செய்யும்படியாக அவர்களை பழக்குவித்தார்கள். மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்பித்தார்கள். ஆகவே இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண தருவாயிலே ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஜெபத்தின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த பேர் ஆர்வத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக, பிதாவின் திருவுள்ளத்தை உணர்ந்து கொள்ளுகிறவராக தன்னுடைய வாழ்நாட்களிலே அவர் வாழ்ந்தார். பல நேரங்களில் தனிமையான இடத்தை தேடிச் சென்று அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வனாந்தரமான இடத்திற்கு சென்று அவர் ஜெபித்தார். சீடர்களை எல்லாரையும் படகிலே ஏற்றிவிட்டு தனிமையான இடத்தில் சென்று ஜெபத்திற்கு நேரத்தை செலவிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட கொண்டிருக்கின்ற அந்த உறவு நிலையை ஜெபத்தின் மூலமாக அவர் மிகவும் வலிமைப்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்பொழுதும் ஜெபத்தில் ஆண்டவருடைய திருவுளத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற சிந்தை இயேசுவுக்கு இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த இறுதி வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? பிதாவோடு கூட நாம் ஜெபத்திலே உறவாடுகின்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஜெபமே ஜெயம், ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டிற்கு சமானமாய் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இறுதி மொழியின் வழியாக நாம் எப்பொழுதும் ஜெபத்தில் ஊன்றி கட்டப்பட விரும்புகிறதை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை நாட்களிலே பிதாவின் விருப்பத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற ஜெபத்தை ஏறெடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை ஜெபம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை பட்டியலிட்டு கொண்டு செல்வது அல்ல, மாறாக ஆண்டவருடைய திருவுளம் எது என்பதை நிதானித்து அறிவது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற உணர்வு நமக்கு அவசியமாக இருக்கின்றது. முதலாவதாக இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் ஜெபிக்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக இந்த வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது சகலத்தையும் முடித்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை ஏறெடுக்கின்றார். அப்படியானால் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டோம் என்கின்ற மன நிறைவு ஒரு புறம் இருந்தாலும் அவர் ஒருபொழுதும் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளவில்லை. கடவுள் என்னிடத்தில் கொடுத்த பொறுப்பை நான் நிறைவாக முடித்துவிட்டேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புவித்தேன் என்று சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது அவர் முழுவதுமாக ஆண்டவருடைய கரங்களிலே தம்மை தாழ்த்துகிற மனிதராக தன்னை காண்பிக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நாம் ஒரு சிறிய பணியை செய்து விட்டாலும் அதனால் நாம் பெருமை கொள்ளுகின்ற சிந்தை உடையவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆனால் இயேசுவினிடத்தில் காணப்பட்ட இந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினவராகி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி வேத வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பொறுப்பானாலும் சரி, சிறிய பொறுப்பானாலும் சரி, கர்த்தருக்குள்ளாய் அதை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர நாம் ஒருபொழுதும் பெருமை உடையவர்களாக மாறிவிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றி முடித்துவிட்டேன் என்கின்ற சிந்தை இருந்தால் மாத்திரமே அது போதுமானது. இங்கே ஆண்டவர் இடத்திலே நாம் காண்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தன்மை தாழ்மை. மூன்றாவதாக கடவுள் தன்னிடத்தில் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி முடித்துவிட்டேன் என்கின்ற ஒரு மன நிறைவு. அதனால்தான் மகா சத்தமிட்டு இந்த வார்த்தையை அவர் கூறி முடிக்கின்றார். ஒருவேளை கடவுள் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாவிட்டால் இந்த சத்தத்தோடு கூட இந்த வார்த்தைகளை அவரால் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அவர் கடவுள் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றி முடித்ததினாலே அவர் மகா சத்தமிட்டு ஆண்டவருடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார். பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளில் நாம் எவ்வண்ணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்மை நிதானித்து அறிய அழைக்கப்படுகின்றோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பணித்தலங்களிலே, திருச்சபை வாழ்க்கையிலே நம்முடைய பொறுப்புகளில் நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருக்கின்றோம்,
அந்த பொறுப்புகளை எவ்வளவு ஜாக்கிரதையாய் நிறைவேற்றுகிறோம் என்பதை குறித்த சிந்தனை நமக்கு மிக மிக அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது நாமும் ஜெயமாக சொல்லலாம். என்னுடைய ஆவியை உமது கரத்திலே ஒப்புவிக்கிறேன், நீர் தந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்துவிட்டேன் என்கின்ற மன நிறைவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே செய்கின்ற ஒரு காரியம், தன்னை உண்டாக்கி தனக்கு ஜீவன் கொடுத்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஆவியை ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற சிந்தையை நமக்கு கற்றுக் கொடுத்தவராக இருக்கின்றார். பிரசங்கி 12:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியுமாக திரும்புகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரசங்கி 8:8 வாசிப்போமே ஆனால், ஆவியை குறித்த அதிகாரம் நமக்கு இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆவி கர்த்தருக்கு சொந்தமானது என்கின்ற சிந்தையை நாம் தரித்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை உருவாக்கின ஆண்டவர் அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவ சுவாசம் கர்த்தருடைய சுவாசம் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற உணர்வு நமக்கு வேண்டும். இந்த ஆவி கடவுள் கொடுத்த ஆவி. இந்த ஆவி உள்ள மட்டும் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக, கடவுளுடைய திருப்பணியை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய ஆவியை உமது கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த சிலுவை மொழிகளை நாம் தியானித்த இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆவி சுவாமி, இதை எடுத்து கொள்ளுவதற்கும் இதை மற்றவரிடத்திலிருந்து தட்டி பறிப்பதற்கும் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த ஆவியை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அதே சிந்தையோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்நாளெல்லாம் அவருடைய கடமைகளை நிறைவேற்றுகிற மக்களாக ஜபத்தின் வழியாக ஆண்டவரோடு கூட இருக்கின்ற உறவை நாம் இன்னும் அதிக ஆழப்படுத்துகிறவர்களாக, தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய பேரருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய வாழ்வு ஒரு ஜெயமான வாழ்வாக இருக்கும். கர்த்தாதி கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களின் வழியாக நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்குள்ளாக இன்னும் பலப்பட, ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வாராக. ஆமேன். சிலுவை சரிதை.
Yenum bilasamum
ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சிலுவையில் முடிந்த வார்த்தைகளை தியானிக்கவும் அந்த வார்த்தைகளின் வழியாக நாங்கள் உம்முடைய சிந்தையை உணர்ந்து கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அழைப்பிற்கு செவி சாய்த்து எங்களை அர்ப்பணித்து செயல்படவும் நீரே எங்களுக்கு ஆற்றலாய் நம்பிக்கையாய் உந்த சக்தியாயிருந்து எங்களை வழி நடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உமது நேசக்கரம் எங்களோடு கூட இருப்பதாக வலுவின்மையில்தான் ஆண்டவருடைய வல்லமை செயலாற்றுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற உணர்வினை தருவீராக. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் உமது காயப்பட்ட கரம் தொடுவதாக. அவர்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற ஏக்கங்களை விருப்பங்களை கண்ணோக்கி பார்த்து தேவரே, நீர் அவர்களுக்கு அவருடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய் தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் தாமே ஒவ்வொருவரோடும் உடனிருந்து விடுதலை வாழ்விற்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. உமது மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக தொடர்ந்து வெற்றி நடைபோட தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும். அருள்நாதரேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த இறைவேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக,
அன்னின் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யக்க மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பரிசுத்தத்தை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் உன்னதே கொடுவீர்களே. ஆமேன். ஆண்டவருடைய பலத்த பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் அவருடைய இரக்கமுள்ள கரத்திற்கும் நம்மை ஒப்புவிப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். ஆமென். நிறைவு பாடலாக பாமாலைகளிலே 114வது பாடல், வாதையுற்ற மீட்பரே என் அடைக்கலம் நீரே என்ற பாடலை ஜெபநிலையிலே நாம் பாடுவோம். சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென்.